ஹாய் ஹலோ, வெல்கம் டு நிமி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம நிமி கிரியேஷன்ஸில் ஒரு ஹெல்த்துக்கான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச நெல்லிக்காய் ஜூஸ் தான். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எப்படி சிம்பிளாக வீட்டில் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ்க்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். நெல்லிக்காய் வந்து நான் ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4 எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். இதுலேருந்து 3லேருந்து 4 கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து ஜூஸ் போடலாம் இதில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா. புதினா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் புதினா வந்து ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கொத்து அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் இஞ்சி, இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சியில் வந்து இந்த தோல்லாம் சீவிட்டு எடுக்கும்போது கொஞ்சம் சின்னதாயிரும். அந்த இஞ்சி துண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு இவ்வளோ தான் நமக்கு தேவை. இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் சீவி இஞ்சியும் கட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயை வந்து கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அதோட அந்த கோடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோட்டில் எல்லாம் வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் லேசாக கட் பண்ணோம்னா போதும், அது அப்படியே ஆரஞ்சு சோட மாதிரி அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் எல்லாம் கட் பண்ணியாச்சு. நெல்லிக்காயோட அந்த மேல் பகுதியையும் அடிப்பகுதியையும் இப்படி லேசாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த கோடுகள் நல்லா தெரியும். அந்த கோடுகளில் வந்து நல்லா அழுத்தமாக ஒரு கோடு போட்டோம்னா போதும். எல்லா சைடில் இருக்கிற அந்த கோடுகள்லையும் நம்ம வந்து கத்தி வச்சு நல்லா ஒரு அழுத்தமாக ஒரு வெட்டு பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லா பீஸும் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அந்த கோட்லேயே அப்படி பண்ணிவிட்டு கத்தி அப்படி பண்ணிங்கன்னா போதும், எல்லா பீஸும் ரொம்ப சீக்கிரம் டக் டக்குன்னு எடுத்துடலாம். நெல்லிக்காயோட விதை பகுதி மட்டும் அதில் இருந்துடும். எப்படியே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் இந்த ஜூஸ்க்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜூஸ் எல்லாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நெல்லிக்காவை இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வடிகட்டும் போது நமக்கு வந்து திப்பி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதில் நார் சத்து நிறையா இருக்கும். அதெல்லாமே நம்ம வடிகட்டுறதுல வந்து தங்கிருச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடும். அப்படி இல்லாமல் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா நல்லா வடிகட்டும் போது கம்மியாக தான் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச நெல்லிக்காவை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இன்னும் கூட நீங்கள் நைஸாக அரைக்க முடிஞ்சிச்சுன்னா இந்த சக்கை இவ்வளோ இருக்கவே இருக்காது. இன்னும் நல்லா அரைச்சிட்டேன். இது அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான், ஆனால் இதை அப்படியே சாப்பிடும்போது தொண்டையெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும், அது நல்லா இருக்காது, சாப்பிட முடியாது. அதனால தான் இந்த மாதிரி வடிகட்ட வேண்டியதாக இருக்குது. நெல்லிக்காவை சும்மா பச்சையாகவே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லது. புளிப்பு இது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனால தான் அந்த மாதிரிலாம் ஜூஸ் போட வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா சும்மா சாப்பிடும்போது இன்னும் அதோடய சத்துக்கள் வந்து நமக்கு உடனே உடம்புக்கு கிடைக்கும். இப்போ அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ நான் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். ஜூஸ் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு இதில் நம்ம ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்க மட்டும் இல்லை, நார்மலாக இருக்கிற எல்லாருமே இந்த ஜூஸை வந்து குடிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு எப்போதுமே இல்லை, இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே நோய் எந்த நோயுமே நம்மளை தாக்காது. நல்ல உடம்புல வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். விட்டமின் சி தான் வந்து நம்மளுடைய உடம்புல சத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவி செய்கிறது. அதை வந்து நம்ம அதிகமாக நம்ம பழங்கள்லையோ இல்லை காய்கறிகளோ என்ன இதில் அதிகமாக கிடைக்குதோ அதை நம்ம வந்து விட்டமின் சி இருக்கிற பொருட்கள் நிறைய சாப்பிட்டோம்னாவே நமக்கு வந்து இந்த பயமெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். எல்லா பழங்களில் இருக்கிறத விட இப்போ வந்து எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் இதிலெல்லாம் வந்து அதிகமாக விட்டமின் சி இருக்குது. அதனால் இந்த நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவான விலையில் கிடைக்கக்கூடியது தான். இதை வந்து நம்ம அதிகமாக ஜூஸாகவோ இல்லை வந்து சும்மா வெறுமனையும் கூட இந்த ஒரு பழத்தை ஒரு நெல்லிக்காயை ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம்னா கூட நமக்கு ரொம்ப நல்லது தான்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபீஸ்க்கு நிமி கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.